வெல்கம் டு மை ஷெல்ஃப். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டோரா கேக் அப்படிங்கிற ஒன்று தான் பார்க்க போகிறோம். அந்த டோரா கேக் வந்து ரொம்ப ஹெல்த்தியானது, அது மட்டும் இல்லை இதில் டுயட்ஸோட சிறப்பு சேர்க்க போகிறதுனால ரொம்ப உடம்புக்கு நல்லது. அதனால் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு வீட்டில் செஞ்சு கொடுங்க. விருப்பம் இருக்கிறவங்க இந்த வீடியோ முழுதும் தொடர்ந்து பாருங்கள். ஒரு கப் அளவு கோதுமை மாவு நான் எடுத்திருக்கேன், அரை கப் அளவு, அதே கப்பில் அரை கப் சுகர் எடுத்திருக்கேன். ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் உள்ள சேர்த்துக்கோங்க. நான் வந்து தோசை மாவு பதத்துக்கு தண்ணி சேர்க்க போகிறேன். நீங்கள் வந்து இது கூட பால் வேணால் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும், கட்டி வராமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம தோசை மாவு பதம் அளவுக்கு ரெடி பண்ணணும். பாருங்கள் இந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. அது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து தேன் சேர்த்துக்கோங்க. தேன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட கால் டேபிள் ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. உங்கள் வீட்டில் சோடாப்பு இருந்தாலும் நீங்கள் சோடாப்பு சேர்த்துக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நான்ஸ்டிக் தவாவில் தான் நீங்கள் வந்து இந்த மாதிரி கேக் பண்ணணும். மாவு வந்து கம்மியாக ஊற்றி சின்னதாக தோசை வந்து குட்டி தோசை சுடுவோம் இல்லையா, அந்தளவுக்கு ஊற்றி ஒரு நிமிஷம் வந்து இந்த மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி அந்த சைடில் லைட்டாக அப்படி எடுத்து எடுத்து விடணும். ஏன்னா நம்ம ஆயில் அப்ளை பண்ணலை அப்படிங்கிறதுனால அப்படி லைட்டாக எடுத்து விட்டுட்டு நீங்கள் மாற்றி போட்டிங்க அப்படின்னா நல்லா வரும். மறுபடியும் மூடி போட்டு ஒரு நிமிஷம் மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிள் தான். நான் இதை மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி ரெண்டு கேக் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு பக்கம் வந்து டேட்ஸ் சிரப் அப்ளை பண்ண போகிறேன் நான். அப்புறம் அப்ளை பண்ணிவிட்டு இன்னொரு கேக் அதில் ஜாயின் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு கேக் ரெடி. இப்போ நான் செஞ்சு காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பக்கம் நல்லா டேட்ஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த பக்கத்தை நல்லா இப்படி ஜாயின் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நான் அதை மாதிரி எல்லா கேக்கையும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ அதை ரெண்டாக கட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த டேட்ஸோட சிறப்பு ரெண்டு கேக்லேயும் நல்லா அப்சர்வ் பண்ணி ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து இதில் டேட் சிரப் அப்ளை பண்ணேன். நீங்கள் வந்து சாக்லேட் சிரப் இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா தேன் அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து கோதுமை மாவு வேறு யூஸ் பண்ணியிருக்கிறோம், அதனால் ஹெல்த்தியான ஒரு கேக்கு. கண்டிப்பாக இந்த டைமில் நீங்கள் சின்ன பிள்ளைங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப எளிமையாக சுவையாக டோரா டேட்ஸ் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.